கரூரில் 14 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்த இளைஞரை போலீசார் மீட்டு வெள்ளக்கோவில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையைச் சார்ந்த 15 வயது நிரம்பாத சிறுமி பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் நூல் மில்லில் வேலை பார்த்து வந்துள்ளார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் பகுதியில் வசிப்பவர் சுகுமாரன், வயது 25. இவர் தனது உறவினர் வீட்டுக்கு சென்னிமலை அடிக்கடி சென்று வந்தபோது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி மாயமானாள். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் பல இடங்களில் தேடியும் சிறுமி கிடைக்காததால் நேற்று சென்னிமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிறுமி சுகுமாரனுடன் பழகிய விஷயம் தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்கள் தேடத் தொடங்கினர். அப்போது சுகுமாரன் வீட்டு தரப்பினர் சிறுமியின் தாய் மற்றும் தந்தையிடம் சமரசம் பேச முற்பட்டனர். இது சமரசம் பேச கரூர் ரயில் நிலையத்திற்கு வரும்படி அழைத்துள்ளனர். இன்று மாலையில் கரூர் ரயில் நிலையம் வந்த இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வாய் தகராறு முற்றி ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனை பார்த்து ரயில்வே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கரூர் நகர ரயில் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு சென்ற போலீசார் சிறுமியையும் இளைஞரையும் மீட்டு காவல் நிலையம் அழைத்து வந்தனர். பின்பு இது தொடர்பான புகார் சென்னிமலை காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டதை அறிந்து அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பின்பு அங்கிருந்து வந்த போலீசார் அவர்கள் இருவரையும் சென்னிமலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதற்கிடையில் சிறுமியும் அந்த இளைஞரும் மதுரை, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றதாகவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் பெண்ணிற்கு 14 வயது தான் ஆகிறது என்பதால் குழந்தை திருமண சட்டமும் போஸ்கோ சட்டத்தில் இளைஞர் கைது செய்யப்படலாம் என போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.